அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து மகளோட சாய்ஸாக இருந்தது சிக்கன் ரோல் இது மகிட்ட சொன்னேன் இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அல்லவே அப்படின்னு பரவாயில்ல மா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை சப்பாத்தி போட்டோம் அதில் வந்து க்ரீன் சட்னி மூணு ஃப்ளேவரில் சிக்கன் ரோல் செஞ்சு காமிச்சோம் ஃபஸ்ட்டு சிக்கன் ரோலில் வந்து மைனஸ் கிடையாது மைனஸ் இல்லாமே க்ரீன் சட்னி சிக்கன் பீஸ் ஃப்ரை பண்ண சிக்கன் பிச்சு போட்ட சிக்கன் அப்புறம் கட் பண்ணி வச்ச நீலம் நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கேப்சிக்கம் அப்புறம் மறுபடியும் க்ரீன் சட்னி ரெண்டு ஸ்பூன் மேலே ஊற்றினா ஊற்றிட்டு ரோல் பண்ண ஆரம்பித்தான் இந்த க்ரீன் சட்னியில் என்னென்ன சேர்த்திருக்கிறேன் அப்படின்னா புதினா தழை ஒரு பச்சை மிளகா முந்திரி பருப்பு கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சோன்னு லெமன் எல்லாம் போட்டு அரைச்செடுத்த க்ரீன் சட்னி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணோம்னா உப்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தயிர் லெமன் சார் விட்டு மேரினேட்டுக்கு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் செகண்ட் சிக்கன் ரோல் வந்து மைனஸ் போட்டோம் என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா தந்தூரி மைனஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரொட்டி மேலே சிக்கன் பீசஸ் வச்சு ஆனியன் கட் பண்ண ஆனியன் வச்சு கேப்சிகம் கட் பண்ணதையும் வச்சு க்ரீன் சட்னி போடலை அப்படி ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு க்ரீன் சட்னி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தந்தூரி மைனஸோட டேஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா க்ரீன் சட்னி வேண்டாம் அப்படின்ட்டு மகட்டை நான் கற்றுக்கிட்டது என்னென்னா மைனஸ் கூட சிக்கன் ரோல் செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில விஷயங்கள்லாம் நம்ம பிள்ளைகளிட்டிருந்த நம்ம கற்றுக்கணும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மூணு ஃப்ளேவரிங்குமே நல்லா இருந்தது ஒன்று மைனஸ் இல்லாமல் ஒன்று தந்தூரி மைனஸோட இன்னொன்று வந்து எக்லெஸ் மைனஸ் அதை ரொட்டி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வச்சா அடுத்து ஆனியன் வச்சா அதுக்கு அடுத்து கேப்சிகம் வச்சுட்டு க்ரீன் சட்னியும் போட்டோம் க்ரீன் சட்னி நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி காலையில் நாங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தது வந்து வெள்ளரிக்கா ஜூஸ் அதை வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டது இந்த சிக்கன் ரோல் தான் மூணு ஃப்ளேவரில் சிக்கன் ரோல் செஞ்சு கம்சாயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்சாரலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்